என்னோட பெரியப்பா பையனுக்கு வந்து நான் கல்யாணம், அதனால நான் கல்யாணத்துக்கு வந்து போகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேமும் வெனஸ்டே வந்து கல்யாணம். ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக்குடிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க 9:30 மணிக்கு. அன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறேன். நீ எத்தனை பேர் போகணுன்னு இல்லை, கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி தான் வந்து போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோபியில் வந்து கல்யாணம். நம்ம ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் ஆகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு கிளம்புறதுனால தர்மியாக்குட்டிக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸு கொண்டுட்டு போகிறதுக்கு செஞ்சுட்டு போகணும். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, இன்னைக்கு காய் வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டக்குன்னு ரொம்ப பிஸியாக போகிறது அன்னைக்கு அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு தான். பட்டு சாப்பாடு கூற வச்சிட்டேன், டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டோமா கொதிச்சதுக்கப்புறம் சில போட்டோமா அந்த மாதிரி எப்போவுமே செய்வேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஊற வச்சிருக்கேன்னு காட்டுறவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு உலக அரிசி, அதாவது 1.5 உலக அரிசி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 உலக்கு பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம், அதாவது நான் மொத்தமாக 2 உலக போட்டிருக்கேன். 1.5 உலக வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பாசிப்பருப்பு, தட்டைப்பருப்பு, அதாவது தட்டைப்பயிர் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது, அதுக்கப்புறம் துவர பருப்பு, இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா 3/4 உலக்கு வந்து எடுத்து அது வந்து 2 உலக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிக்கணும், அதுக்கப்புறம் இஞ்சி சாரி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான், காரம் போட்டோம்னா சரி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்தால் நமக்கு சாப்பாடு ரெடி. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாதம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை செஞ்சுட்டு ஸ்நாக்ஸ் செய்யணும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை பருப்பு இருக்குது, அதை வந்து வறுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டு போனோம்னா ஸ்நாக்ஸு கொண்டுட்டு போயிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா வளரும் பிறை தான், ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரி வாங்க, இது வந்து ஊருட்டு அதுக்குள்ள நம்ம வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். சரி வாங்க வெட்ட போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி ஊறிடுச்சு, நான் பூண்டு தொடச்சி வச்சிட்டேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 2 உலக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது என்னோடய சொம்புட வந்து பார்த்திங்கன்னா 1 உலக்கு அப்படின்னா 2 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். இப்போ வந்து 3 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதெல்லாம் அரைக்கோ இல்லைங்களா, அரைச்சி அது ஊற்றும் போது மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றிக்கலான்ட்டு அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். கழிஞ்சு அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு வந்து சேர்த்துக்கணும். மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை தலை வந்து இருட்டாக போயிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்க முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தலை இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சி இது ஊற்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொதி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போவே வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னாடியே இதில் வந்து தேவையான பொருளெல்லாம் போட்டு போயிடுறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் தான் மஞ்சள் தூள் முன்னாடியே போட்டோம்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் இருக்காது, அதனால். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம மிளகு வந்து முதலே வந்து சேர்த்துருக்கோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம 2 உலக அரிசி. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம், நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் நீர் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை அரைச்சி கொண்டு வந்து ஊற்றி உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டா அவ்வளோதான் க்ளோஸ் பீசிங் விஷயம் வந்துட்டா சரி நம்ம வேலை வந்து முடிச்சுட்டு இதைப்படி அரைச்சிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே ஊற்றிட்டு இதை மிக்ஸி ஜாரை வந்து நான் அலசி ஊற்றிட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரமெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட விசில் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே செக் பண்ணியாச்சோ அவ்வளோதான், நம்ம சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு வேகம் வச்சு விட்டேன். இனி வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து நான் வந்து திங்ஸில் எடுத்துட்டு வந்துடுறேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சாப்பாடு வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை பருப்பு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மணலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு வறுப்பேன். அப்புறம் தான் 1 கண்டாப்பில் வறுக்கலாம். வந்து நிலக்கடலை பருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நிலக்கடலை பருப்பு வந்து வறுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணல், அதாவது ஒரு சலாடியில் வந்து சலிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து சலிச்சு ஃபஸ்ட்டே மணலை வந்து எடுத்துக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுடைய நிலக்கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எல்லாருமே சாப்பிடுவோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அளவில் நான் வந்து மெஷர் பண்ணியெல்லாம் போட்டேன், ஓரளவாக வந்து கொட்டிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொலைவிக்கலாம், கரண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுட்டு அப்படின்னா டக்குனு எதுக்காக நிலப்பரப்பு தேவைப்படுது அப்படின்னா டக்குனு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் நிலக்கடலை பருப்பு வறுத்து வச்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியல. நல்லா ஒன்று கண்டாப்பில் வறுப்பு மணல் எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா ஒன்றா கண்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை பருப்பு வந்து வறுப்புறதுனால தான் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பாதி வந்து இந்த பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு உருண்டை வந்து செஞ்சுக்கலாம். இது அவ்வளோ ஒரு ஹெல்தி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி அரைச்சும் செய்யலாம். இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பவுடர் பண்ணிட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சி அந்த பவுடரில் கொட்டி நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கூட அதை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். அது நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், அந்த லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட போய் பாருங்கள். அதோட மெத்தடு இது உரண்டை வந்து குடிக்கலாம். இது நார்மலாக நம்ம கடையில் வாங்கலாம், நிலக்கடலை பருப்பு அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நாட்டு சக்கரை சேர்த்தாமல் நிலக்கடலை பருப்பு மட்டுமே அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்து இதையும் ஒரு மிக்சி ஜார் போட்டு நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இதுவே அப்படி வரல அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ இதை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சி ஜார்லேயே வந்து நல்லா ஓட்ட விட்டு எண்ணெய் பதம், அதாவது எண்ணெய் பசபசப்பு வந்துச்சு. இப்போ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு உருண்டை வரல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து நெய் வந்து நல்லா சூடு பண்ணி உள்ளே ஊற்றி பெனஞ்சு மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உரண்டை வந்து பிடிச்சிக்கலாம். நான் வந்து குட்டி பாலை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிறேன். வேறு எடுத்தோடனே கொஞ்சம் பைட் சைஸில் இருந்தால் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உரண்டை வந்து பிடிச்சிட்டேன். இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான லட்டு, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க, நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய லட்டு வந்து இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குந்தடி பருப்போ இல்லை பாதாம் பருப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு அது மேலே வச்சுன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டி வந்து நான் காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் உரண்டை வந்து பிடிச்சி வச்சிட்டேன். இதை விட குட்டி சைஸாக நீங்கள் வந்து கூட பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 வந்திருக்கு. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் பாசி பருப்பு லட்டு இருக்குது, அது வந்து இன்னும் ஹெல்த்தி. அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வோம் அது வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இல்லைனாலும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. தரணியா குட்டி வந்து சாப்பிட்டுட்டா, நம்ம தண்ணியை குடி சாப்பிட்டுருக்கா, நெய் டப்பா பக்கத்தால் சாப்பிட்டுருக்காங்க. சரி, இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். பாய்.